அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அரச ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க உள்ளதாக ஜனாதிபதி கூறியமை மிகவும் துணிச்சலான அறிக்கையென நீதிராயாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலப்பட்டியை தெரிவித்துள்ளார். ஒரு வருடத்துக்கு முன்னர் அரசு உத்தியோகத்தர் மற்றும் ஓய்வூதியம் பெறுபவரின் மாதாந்த சம்பளத்தை வழங்குவதே பெரும் சவாலாக இருந்துள்ளது. நாட்டில் அரசு ஊழியர் சம்பளம் இரண்டு முறை பிரித்து வழங்கப்பட்ட நாட்டில் அரசு தலைவரின் அறிவிப்பானது கடினமான ஆனால் தைரியமான அறிவிப்பாகும். மாதம் 1000 ரூபாவினால் சம்பளம் அதிகரிக்கப்படுமாயின் மாதாந்தம் 2 பில்லியன் ரூபாய் தேவைப்படும். எவ்வாறாயினும் அரசாங்கம் அந்த அனைத்து சவால்களையும் துணிச்சலுடன் எதிர்கொள்ளும் என நிதியமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். பெட்ரோல் டீசல் தொடர்பாக பல்வேறு ஊடகங்கள் மூலம் பரப்பப்படும் தவறான விளம்பரங்களுக்கு மக்கள் ஏமாற வேண்டாம் என சிலோன் பெட்ரோலியம் ஸ்டோரேஜ் லிமிடெட் தெறிவித்துள்ளது. இது தொடர்பில் விசேட அறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளது. லங்கா ஐஓசி நிறுவனத்தினால் இறக்குமதி செய்யப்பட்ட டீசல் மற்றும் பெட்ரோல் தொடர்பில் சிலோன் பெட்ரோலியம் ஸ்டோரேஜ் டெர்மினல் லிமிடெட் இந்த விசேட அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதன்படி 92 ரக டீசல் மற்றும் பெட்ரோல் தொகையுடன் வெறும் எம்டிபோஸ் பவர் கப்பல் கடந்த நவம்பர் மாதம் 5ஆம் தேதி அதிகாலை கொழும்பு துறைமுகத்தில் கரை ஒதுங்கியுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய சூழ்நிலையில் உடனடியாக பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் முறை திருத்தம் தொடர்பில் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே இன்று நாடாளுமன்றத்தில் விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிடவுள்ளார். தேர்தல் முறை திருத்தம் உள்ளிட்ட பல விடயங்களை அடிப்படையாக கொண்டு விசாரணை ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் அமையும் பட்சத்தில் எதிர்வரும் முதலாவது தேசிய தேர்தலை புதிய முறைமையின் கீழ் நடத்த முடியுமா என்பதை கண்டறியுமாறு அதிபர் ரணில் விக்ரமசிங்கே உரிய திணைக்களங்களுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். புதிய முறைமை தொடர்பான விரைவை 6 மாத குறுகிய காலத்திற்குள் தயாரிக்குமாறு அதிபர் பணிப்புரை வழங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களுக்கு 20,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட வேண்டும் எனவும் இல்லையென்றால் தொழில் ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அரசு மற்றும் மாகாண அரசவை தொழிற்சங்கங்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. இது தொடர்பாக நிதியமைச்சர் என்ற ரீதியில் அதிபர் ரணில் விக்ரமசிங்கேவிடம் நேற்று முன்தினம் மனு ஒன்று கையளிக்கப்பட்டுள்ளதாக அரசு மற்றும் மாகாண அரசவை தொழிற்சங்கங்கள் குறிப்பிட்டுள்ளன. குறித்த மனு பிரதி நிதியமைச்சின் செயலாளரிடம் கையளிக்கப்பட்டு அதிபரிடம் வழங்கி வைப்பதற்காக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அபிவிருத்தி உத்தியோகத்தர் சேவை சங்கத்தின் செயலாளர் சந்தன சூரியாராட்சி தெரிவித்துள்ளார். இன்றும் நாளையும் நாளை மறுதினம் ஆகிய 3 நாட்களில் அனைத்து தபால் ஊழியர்களின் விடுமுறையும் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் ரத்து செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்மானத்தை தபால் மா அதிபர் ருவான் சந்தகுமார் எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த வேலைநிறுத்த போராட்டமானது நுவரேலியா தபால் நிலையங்கள் அமைந்துள்ள கட்டிடங்களை விற்பனை செய்யும் தீர்மானத்துக்கு எதிராகவே மேற்கொள்ளப்படுகின்றது. இந்நிலையில் நேற்று நள்ளிரவு முதல் 48 மணித்தியாலங்களுக்கு இந்த பணி புறக்கணிப்பு நடக்கப்பட உள்ளதாக ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்கங்கள் அறிவிப்பு விடுத்துள்ளார்கள். 16 லட்சம் அரசு துறை ஊழியர்களையும் 80 லட்சம் தனியார் துறை ஊழியர்களையும் பலப்படுத்தி நாட்டின் பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கான முறையான வேலை திட்டத்தை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே ஆரம்பித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிர அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். அதிபரால் முன்னெடுக்கப்படும் இந்த வேலை திட்டத்தின் வெற்றியின் ஊடாக எதிர்காலத்தில் மின்சாரம் எரிவாயு மற்றும் எரிபொருட்களின் விலைகளை குறைத்து மக்களுக்கு சிறந்த பொருளாதாரத்தை உருவாக்க முடியும் எனவும் இந்த வேலை திட்டத்தை சீர்குலைக்கும் செயற்பாடுகளுக்கு ஆதரவளிக்க வேண்டாம் என்றும் மக்களை கேட்டுக்கொள்வதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பேருந்து ஒன்று வீதியோரம் நடந்து சென்ற பெண் மீது மோதியதில் பெண் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். குருநாகல் போலீஸ் பிரிவில் புத்தளத்திலிருந்து குருநாகல் நோக்கி பயணித்த பேருந்து இவ்வாறு பெண்ணை மோதி தள்ளியுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த பெண் குருநாகல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். விபத்து தொடர்பில் பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள். கொழும்பு பதலை பிரதான வீதியின் கல்துமுள்ள பத்குட பகுதியில் நேற்று மீண்டும் மண்சரிவு ஏற்பட்டுள்ளது. குறித்த வீதியின் 179 கிலோமீட்டர் மைல்கல் பகுதியிலேயே இந்த மண்சரிவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் பதுளை கொழும்பு வீதியில் பெரகல மற்றும் கல்துமல்ல பகுதிக்கிடையிலும் மண்சரிவு ஏற்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளார்கள். இதனால் அந்த வீதியின் போக்குவரத்து முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அவிசாவலி கலத்துவ பிரதேசத்தில் வீடொன்றில் இளைஞர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. கலத்துவ கத்தாகத்து பிரதேசத்தைச் சேர்ந்த 22 வயதான நபர் ஒருவரை உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். இது தொடர்பில் கிடைத்த தகவலின் பிரகாரம் அந்த இளைஞர் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் உயிரிழந்துள்ளார் என போலீசார் தெரிவிக்கின்றார்கள். மரணம் தொடர்பான நீதிவான் விசாரணை மற்றும் பிரேத பரிசோதனைக்காக சடலம் அவிசாவலி வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. நாட்டில் பெய்து வரும் கனமழையால் கொழும்பில் உள்ள பிரபல தமிழ் ஆண்கள் பாடசாலை வெள்ளத்தில் மிதப்பதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள். பாடசாலை வளாகம் மற்றும் அதிபர் காரியாலயம் என்பன பெரும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. திடீரென ஏற்பட்ட அதிகரித்த மழை நிலைமையினால் பாதைகளில் வெள்ளம் நிரம்பியிருந்தது. இந்நிலையில் கொழும்பில் பிரபல ஆண்கள் தமிழ் பாடசாலையும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இலங்கையில் டெங்கு அபாய வலயங்களாக 24 வலயங்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதில் கொழும்பு மாவட்டம் முன்னிலை வகிக்கின்றது. இந்நிலையில் குறித்த பாடசாலையில் டெங்கு அபாயம் உள்ளதாக ஏற்கனவே கொழும்பு மாநகர சபையினால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கல்வி பெற்று நிலையில் பிரபல தமிழ் பாடசாலையில் இவ்வாறு வெள்ளம் தாங்கியுள்ளமை மாணவர்களின் உடல்நலத்தை பாதிக்கும் ஒரு விடயமாக இருப்பதாக பெற்றோர்கள் நலன் விரும்பிகள் கவலை வெளியிட்டுள்ளார்கள். பண்டார்வலையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான சொகுசு பேருந்து மீது கல்வீச்சு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பண்டார்வலையிலிருந்து வெள்ளவாய தனமல்ல ஊடாக நேற்று அதிவேக வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த பேருந்து மீது கல்வீச்சு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரால் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது பேருந்து சாரதியும் பஸ்ஸில் பயணித்த பெண்ணொருவரும் காயமடைந்துள்ளார்கள். காயமடைந்த இருவரும் அம்பாந்தோட்டை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வட்டவளை பகுதியில் பார ஊர்தி ஒன்று விபத்துக்குள்ளானதில் 3 பேர் படுகாயமடைந்துள்ளார்கள். பொருட்களை ஏற்றிச் சென்ற பார ஊர்தி ஒன்றே நேற்று காலை வீதியை விட்டு விலகி 32 பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் பார ஊர்தியின் சாரதி பலத்த காயங்களுக்குள்ளான நிலையில் வட்டவளை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக நாவலப்பட்டி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். குறித்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை வட்டவளை காவல்துறை முன்னெடுத்து வருகின்றது. கொழும்பில் கடும் மழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தினாலும் மரங்கள் முறிந்து விழுந்துள்ளதாலும் கொழும்பின் பல பகுதிகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதுடன் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. திடீரென ஏற்பட்ட அதிகரித்த மழை நிலைமையினால் பாதைகளில் வெள்ளம் நிரம்பியிருந்ததுடன் வீதிகள் தெளிவற்று இருள் சூழ்ந்து காணப்பட்டது. பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கம் என்பன அதிகமாக காணப்பட்டிருந்தது. சீரற்ற காலநிலையினால் சாரதிகள் வாகனங்களை அவதானமாக செலுத்துமாறு போக்குவரத்து போலீசார் வேண்டுகோள் விடுத்துள்ளார்கள். கெலகா தெல்தோட்டை பிரதேசத்திலிருந்து கோவாகட்ட வரையான வீதி மிகவும் பழுதடைந்து காணப்படுவதை கண்டித்து நூல்கந்தர பிரதேசத்தில் வீதியை மறைத்து போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. இவ்வீதியில் சுமார் 10 தனியார் பஸ்கள் சேவையில் ஈடுபடுவதாகவும் வீதியின் மிகவும் மோசமான நிலையில் காணப்படுவதால் அவற்றை முறையாக இயக்க முடியாதுள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். இந்த பகுதியிலேயே முதன்முதலாக தேயிலை பயிரிடப்பட்ட நூல்கந்தூர பிரதேசம் அமைந்துள்ளதோடு அதிகளவான சுற்றுலா பயணிகள் வரும் இந்த பிரதான வீதி உடைந்து பாரிய குழிகளாக காணப்படுவதால் தற்போது சுற்றுலா பயணிகள் வரும் வீதம் குறைவிழந்தவாறு காணப்படுவதாகவும் மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். மதுரங்குழி புலிதிவயல் பகுதியில் மின்சாரம் தாக்கி இளம் பெண்ணொருவர் உயிரிழந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. வீட்டில் மின்சார தேவைக்காக மின்பெயரை எடுத்து கையாளுகையிலேயே இவ்வாறு மின்சார தாக்குதலுக்கு அவர் உள்ளாகியுள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது. மின்சார தாக்குதலுக்குள்ளான குறித்த இளம் பெண்ணை அங்கிருந்தவர்கள் உடனடியாக புத்தளம் தள வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்த போதிலும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஐரோப்பிய நாடான டென்மார்க்கில் இடம்பெற்ற தீவிபத்து சம்பவத்தில் படுகாயமடைந்த யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளம் குடும்பஸ்தர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபகரமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவத்தில் யாழ்ப்பாணம் வடமராட்சி செம்பியன் பெற்ற தெற்கை சேர்ந்த குடும்பஸ்தரே உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது. குறித்த குடும்பஸ்தர் டென்மார்க் நாட்டில் குடும்பத்துடன் வசித்து வந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்னர் எரிவாயு தீப்பற்றி படுகாயமடைந்ததாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் வியாழக்கிழமை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளது. இத்துடன் அகிலத்தின் இன்றைய பிரதான செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இலங்கை செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.